சாப்பிட்டு உட்காந்துருக்கியா? சரி, இட்லி வந்ததா? சாப்பிட்டியா? ஆ, சந்தோஷம். பாட்டா, மீண்டும் சந்திப்போம். சரி பாட்டா. தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். நமச்சிவாயம், நல்லா இருக்கேன். பல்லாண்டு 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 செல்வ செலவோடு நோய் நொடி இல்லாம உங்க குடும்பத்தார் எல்லாரும் சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷம், ஆனந்தமா. சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஓ நமச்சிவாயம், நல்லா சம்பாதிக்க, நல்லா சேர்த்து வைக்க, எந்த கெட்ட பக்கம் இல்லாம சந்தோஷமா இருக்கு. ஓ நமச்சிவாய், மனசு பெரிய மனசு சாமி. இதோட ரெண்டு நாளைக்கு இல்லைங்கய்யா, ரெண்டு நாள் கழிச்சுதான் வருவேன். ரெண்டு நாள் கழிச்சுதான் வருவேன். அண்ணாமலையார் நாளைக்கு மீண்டும் வர சொன்னா வருவேன். ஆமா, அவர் தாங்க. நானே அண்ணையில இருந்து நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு நினைச்சேன். பாருங்க, இட்லி விடுவோம்னு நினைச்சேன். சிவாய நம, சாப்பிடுங்க ஐயா. போயிடலாம். அதுக்குதான் முயற்சி பண்ணா, அதுக்குள்ள சில தடங்கள். அண்ணாமலையாரு என்ன செய்ய சொல்றாரோ அதான் நம்ம செய்ய முடியும். நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது, அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் செய்ய முடியும். சரி சார், பார்த்தீங்களா? யார் பூசா இருக்கேன். நாளையிலேருந்து அவரே வந்து வாங்கிக்க சொல்லுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஏன்னா யாருக்கு சாப்பாடு வேணுமோ அவங்க வந்து வாங்கிக்கணும். இல்லை, பிளேட்டு இந்த பிளேட்டே கொடுக்கறதில்ல. தவிர சுவாமி, தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. அப்படியா? நீங்களும் ஒரு தந்தையர் தானா? முன்னாள் தந்தையர் தானா? இப்ப துறவி. என்ன கதை வசனம் எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்களா? வாங்கி சாப்பாடு நான் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். கொஞ்சம் போடுங்க சாமி, நான் லஸ்ஸி வாங்கி வச்சிருக்கேன். தயிரா? சரி, ஓகே. கோல்டா இருக்கு சாமி? கோல்டா, கோல்டா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கணும், ஒரு மூணு மாங்காய் பீஸ் போட்டிருக்கேன், சாப்பிடுங்க. இருங்க, இதை உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். பிளேட் இல்லையா? சாப்பிடுங்க. அதுக்கு மேல ஊத்தினா கீழே போகும் சாமி, சாம்பார் வேஸ்ட் ஆகும். இதுவே கீழே இறங்குது பாருங்க. வாங்க.
கிட்டவா மோர் மோர் மோரா போதுமா சாமி உங்களுக்கு வேணுமோ அவருக்கு உங்களுக்கு வேணும் வாங்க தாத்தா கிட்ட எடுத்துட்டு வாங்க பாத்திரத்தை பிளேட் வச்சிருக்க மாட்டீங்களா சாம்பார் சிவாயம் வாங்க சிவாயம் ஐயா இன்னைக்கு ஸ்ரீராம் மதுசூதனன் அப்படின்றவருடைய பிறந்த நாள் அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க அவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சிவாயம் சிவாயம் வாங்க வாங்கிக்கோங்க வாங்க வாங்க கிட்ட வாங்க ஐயா இன்னைக்கு ஸ்ரீராம் மதுசூதனன் அப்படின்றவங்க தான் அந்த உணவு கொடுக்குறாங்க அவங்க அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவாயம் வாங்க வாங்க ஐயா என்ன அது யாரு என்னாச்சு மண்டையில கட்டிக்கிட்டு சரி சரி தண்ணி தான் நம்ம ட்ரம் வச்சு கொடுக்குறோம் ஐயா உங்க ஏரியாவில தான் ட்ரம் தொலைச்சிட்டீங்க போறதுக்கு அதுக்கு நம்ம நாங்க என்னையா பண்ண முடியும் சொல்லுங்க நான் என்ன பண்ண சொல்லுங்க சரி நான் என்ன பண்ணணும் சோத்த போட்டு தண்ணி குடுக்கலனா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க செய்றேன் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க
தண்ணி பாட்டிலே குடுங்க ஐயா. தண்ணி பாட்டில் குடுக்கூடாதுனா முடிஞ்ச வரைக்கும் அந்த குப்பை சேர்க்கறது நம்ம அவாய்ட் பண்ணணும்ன்றது. நான் வந்து எவ்வளவு பேர் தண்ணி பாட்டில் நீங்க செய்றீங்க, நம்ம வந்து ஒரு 9 வருஷமா செய்யறோம். கண்டிப்பா அதையே திருப்பி திருப்பி நம்ம செய்யக்கூடாது. அதனாலதான் உங்களுக்கு பிளேட்டு பாத்திரம் எல்லாம் கொடுத்துட்டு கண்டிப்பா நாங்க முழிச்சிருந்தான் நாங்க விட்டு கொடுத்தோம். இல்ல இல்ல, நம்ம அங்க இன்னொரு இடத்துல ஒரு ட்ரம் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து போடுறேன், போட்டு சங்கிலி போட்டு மூடிடுறேன். போட்டு போட்டு அது ஒரு கடைசி சான்ஸ் தான் நான் உங்களுக்கு பண்றேன். கண்டிப்பா அதை ஒண்ணா செய்யுங்க, அதுக்கு பிறகு உங்க விருப்பம் சரிங்களா. குடுக்க கூடாதுன்னு இல்ல சாமி, இப்ப இந்த பிளேட் குடுக்கறது குப்பை செய்யறது அதை பெருக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் உருவாகிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு கீழே போட்டுட்டு தான் போவோம். சாதுக்கள் பாதி பேர் குப்பை தொட்டில போடுறாங்க, பாதி பேர் குப்பை தொட்டிலே இருக்க மாட்டேன். ஒரு சில பேப்பர் கீழே இருக்கு, நான் போகும்போது பாக்குறேன் சரியா. அதனால இல்ல, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல சாமி, பொதுவான விஷயத்த சொல்றேன். சாப்பாடு நம்ம செட் ஆளுங்க போட மாட்டாங்க, தண்ணி கொஞ்சம் மேக்ஸிமம் பாருங்க ஐயா. அது நீங்க தான் இனிமே பாத்துக்கணும். ஒரு ஐயா கேக்க சொன்னாரு, கலெக்ஷன் பண்ணி யானைக்கு கால்ல கட்டுறாங்களா அந்த சைனா வாங்கி. இல்ல இல்ல, சங்கிலியோட நான் வாங்கி பூட்டிடுறேன், அதுக்கு பிறகு மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா உங்ககிட்டயும் கொஞ்சம் அந்த ஒரு பாதுகாப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அது இருக்கும். நீங்களும் யாராவது திருடி போகும்போது அப்படி திரும்பி படுத்துக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களா. போன வருஷம் போட்டீங்க அப்படின்னு ஐயா, இந்த வருஷம் போச்சு. அந்த வருஷம் போனது வந்து ஒரு நாலு நாளா ஒரு வாரமா நம்ம தண்ணி போடல, டேப் உடஞ்சி. அது ரெண்டு நாள் போடல, அது டேப் உடஞ்சதுன்னு நான் கொஞ்சம் வேலையா இருந்தாலும் மாத்த முடியல. நானும் கொஞ்சம் ரெண்டு நாளா கொஞ்சம் வேலையா இருக்கேன், அது முந்தா நேத்து நான் சாப்பாடு கொடுக்கவே வரல, பாத்துருப்பீங்க வண்டி தான் வந்துச்சு. கொஞ்சம் வேலையா இருக்க சாமி, தண்ணிக்கு நம்ம ஓடனா அந்த மகாசக்தி அம்மன் கோயில ஓடணும், வேற எங்கேயும் தண்ணி கிடையாது. நம்ம கேர்லஸ் தான் நம்ம கஷ்டத்துக்கு காரணம் சாமி. நம்ம கேர்ஃபுல்லா இருந்தோம்னா நமக்கு ஏன் கஷ்டம். வந்து சொல்லிட்டு எடுக்க போறது இல்ல, அவன் எப்ப தூங்குறானுங்க, எப்ப நம்ம அமிக்கின் போலாம்தான் வரானுங்க. நம்ம விழிப்போட இருக்கணும் சாமி. அப்ப நைட் எல்லாம் கண்ணு மூடி ஒரு செக்யூரிட்டி போடுங்க, போடுங்க இது மோர் வாங்க, அத ஊத்திக்கோங்க, இதல இதல மோர் வாங்க. அப்புறம் அப்புறம் வாங்கிக்கோங்க, இந்தாங்க அதுலயே வாங்கிக்கோங்க. சிவாயன ஐயா, ஸ்ரீராம் மதுசூதனன் அப்படின்றவரு தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாரு, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவாயன சிவாயணம். ஏன்யா கழுவாம எடுத்துட்டு வரீங்க? வாங்க வாங்க வாங்க, அது கழுவி இருக்கா, நல்லா பாருங்க. வெளியே உள்ள உள்ள பாருங்க, வெளியே பாக்காதீங்க, கழுவிதான் இருக்குன்றீங்க. இந்த கரண்டி பட்டுடுச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு அந்த எச்ச போச்சுன்னா பாவம் சாமி. நாங்க அப்பளம் வாங்கிக்கோங்க. ஐயா ஸ்ரீராம் மதுசூதனன் அவர் தான் உணவு கொடுக்கறாரு, அவர் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாம்பார் நான் ஊத்திக்கிறேன் சாமி, அப்புறம் மட்டும் கொடுங்க.
கொஞ்சம் கொஞ்சம் ஐயா ஸ்ரீராம் மதுசூதனன் அவங்க அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நமசிவாயம் அண்ணமிட்டார் குடும்பத்துக்கு நன்றி. நமசிவாயம். சாம்பார் தனியா வச்சிருக்கீங்களா? அப்பலாம் வேண்டாமா? சரி கிட்ட வாங்கய்யா. ஐயா ஸ்ரீராம் மதுசூதனன் அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐயா. அவங்க தான் நமக்கு இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாங்க ஐயா. அப்பளம் வேண்டாம். வாங்க வாங்கிக்கோங்க, கிட்ட வாங்க. கண்ணு சக்கா வந்துட்டு போனாங்க. எம்மா போய் எம்மா நேரம் உட்காந்து அடிக்கிட்டு இப்பதான் வேற அந்த முட்டி அடிக்கு மாத்திரை வாங்கிக்கணும் ஓடாங்க. இப்பதான் வாங்க ஐயா, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. விஷயம் இல்லை, அதனால எதுவும் ஐயா, அது வந்து பெரிய பாவம். சரி சாப்பிடும். சாதம் இல்லை, வேணாமா? சாதம் வேண்டாமா? இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியலைங்கய்யா. வெறும் காயினம் மாங்காய் கத்திரிக்காய் தான் வருது. ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியலன்றாரு. சிவாயம் இந்தாங்க, கேட்கறத கொடுக்குறோம். வாங்க ஐயா. எங்க நேத்து ஆள் இல்லை போல? நேத்து வாங்கினீங்க? அதே எடுக்கும்போது அதில் வீடியோ என்ன வருதுன்னு பாருங்க. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு. கிட்ட வாங்க ஐயா. ஸ்ரீராம் மதுசூதனன் அவர் தான் உணவு கொடுக்குறாங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஐயா இன்னைக்கு ஸ்ரீராம் மதுசூதனன் அப்படின்றவர் தான் உணவு கொடுக்குறாரு. இதுல சாம்பார் வாங்க போறீங்க? கிட்ட வாங்க ஐயா. ஓம் நமசிவாயம். வாங்க ஐயா.
தட்டு யூஸ் பண்ண கூடாதுமா நீங்க வச்சிருக்கிறவங்களும் தட்டு வேணும்னா அதனாலதான் தட்டு இல்லாம வந்தோம் போல இருக்கு. கிடையாதுமா, நம்ம சாப்பிட்டு போட்டுட்டு போயிடுறோம். அதை கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு ஆளை உருவாக்குறதா இருக்கு. கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு டீம் போடணும்ல. அது போலாம்பா. சிவாயனம். சாமி சொல்லுங்க சொல்லுங்க. என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. சின்ன கேள்விதான் வந்து கேட்டாரு. சூரியன் வந்து இருட்டுல இருக்கா வெளிச்சத்துல இருக்கா? அதுவே வெளிச்சம் தானே சாமி கொடுக்குது. அப்பனா அது வெளிச்சத்துல தானே இருக்கு. அப்படி இல்லை, அது உண்மையில அது எங்க இருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் அறிவு இல்லை சாமி. இருட்டுலதான் இருக்கு. அந்த பல்பு போட்டதுனால நமக்கு வெளிச்சமா தெரியுது. சயின்டிபிக்கா வந்து நாளைக்கு கட்டாயிச்சு வச்சுங்களேன் ஒளி, அது தெரியாது கண்ணுக்கு. அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் வெளியில் நின்று பார்த்தா தெரியாது. நம்ம அதை எட்ட முடியல இல்லையே, ஓடிட்டு இருக்கு, நம்ம எட்ட முடியாது. அதை அடியும் முடியும் மற்றவன் கடவுள் சொன்ன மாதிரி அதை தாண்டி போய் அங்கே நின்று பார்த்தா, ஏன்னா ஒளி அனுமதிக்காது. நீங்கள் தாண்டி வெளியே போயிட்டா கூட இது வந்து ஒளி அனுமதிக்காதோ அங்கேருந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ அது மாயை, எல்லாமே மாயை தான். அதான் அதை ரிசர்ச் பண்ணி சொல்லணும்ல. இப்போ அதான் பிரச்சனை. நம்ம அந்த அளவுக்குலாம் யோசிக்கிறதுல. அதான் எங்கள் வேலை. நீங்கள் பா ஏகப்பட்ட வேலை உங்களுக்கு. ஏகப்பட்ட வேலைலாம் இல்லை, குடும்பத்தில் இருக்கிறதால அது மாதிரி. வீட்டில் திட்டு வாங்கி செய்ய வேண்டியதான. சரி சார். வந்து யார் தயிர் சாதம் கொடுத்தாரு? அவரை கட் பண்ணி ஆடியன்ஸ் இருக்கா சார்? இங்கே ஆடியன்ஸ் இருக்காங்க சாமி. சிங்கப்பூர் மலேசியாக்காரங்க என்ன பேசிட்டு இதை பார்த்துறாங்க. இதோ இவரை உன்னை கடிச்சது இது இல்லை. இது அது ஒரு லேடி. அது என்ன சார் தயிர் சாதம் எடுத்துச்சு பாருங்க. பிளேட்ல இருக்கிறத எடுத்துட போதுங்க. பிளேட் எடுத்துட போதுங்க. நான் உங்க சரி வந்துட்டேன். சாப்பிட்றீங்களா? வாங்க வாங்க வாங்க. சச்சு மோர் வேணுமா? மோரா சாம்பாரா? அவ்வளோதான். அது இல்லைங்கய்யா, மோரா சாம்பாரா? மோர் மோர் காரம் தண்ணி இல்லைங்கய்யா. சரி நீங்க கழுவி வைங்க, வரும்போது தந்துட்டு போறேன். Thank you.
ஐயா ஸ்ரீராம் மதுசூதனன் அவர் தான் நீங்க நமக்கு உணவு கொடுக்குறாரு, அவரு உங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரி பாத்தீங்களா வாங்க ஐயா. நல்லா இருக்கு ஐயா. எங்க ரெண்டு மூணு நாளா காணோம் சொன்னா நான் உள்ளேன்றேன். வண்டி வந்து போச்சு வந்து போச்சு. ஆமா ஆமா. சாம்பார் அதெல்லாம் வாங்கிக்கிறீங்களா? சரி சரி ஐயா. இன்னைக்கு ஸ்ரீராம் மதுசூதனன் அப்படின்றவர் தான் உணவு கொடுக்குறாரு, அவர் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாம்பார் வாங்கிக்கோங்க. சுட போதுங்க ஐயா. நாங்கள் அப்பளம் வாங்கிக்கோங்க. அப்பளம் இருந்தால வச்சா காற்றுல பறந்துடும், காற்றுல பறந்துடும். அவருக்கு பின்னாடி வந்துருங்க ஐயா. சிவாயணம் இருக்கா? வாங்க கிட்ட வாங்க ஐயா. கிட்ட எடுத்துட்டு வாங்க பாட்டி. ஐயா கிளைமேட்டு ரொம்ப மாறி இருக்கு. ஜாலியாக இருக்கா? மைண்ட் ஓரளவு ரிலாக்ஸாக ரிலாக்ஸாக இருக்கு. அப்படியே காட்டு உள்ள போய் உட்காந்துக்கணும் உள்ள வெயில் அடிச்சுச்சுன்னா. தயிரா ரொம்ப ஊற்ற முடியாதுங்க ஐயா, ஊத்தனா கீழே போவோம். பாருங்க கீழே போகுது பாருங்க. சிவாயணம் அதுக்குதான் நீங்க பாத்திரம் வச்சிருக்கணும். சிவாயணம் வாங்க சாமி. நீங்களும் பாத்திரம் இல்லையா? வாங்கிக்கோங்க. மோரா வாங்க அப்பளம் வாங்க கிட்ட வாங்க தாத்தா. ஐயா ரசம் இல்லை சாம்பார் தான். ஓ அப்பளம் கொடுப்பா. சிவாயணம் பார்த்துங்களா சாப்பிடுங்க. வரசாமி இல்லைங்க ஐயா, இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் புதன்கிழமை தான். சரி சரி சரிங்க ஐயா. உங்களை மாதிரி தந்தையர்களுக்கெல்லாம் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தூஸ் மாதிரி இருந்தது. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, ஏதோ தூஸ் மாதிரி இந்த மாதிரி.
சாரி சாரிம்மா பின்னாடி வந்தாங்களா அந்த ட்ரம் காலியாயிடும் இதில் ஓப்பன் பண்ணு வாங்க ஐயா வாங்கிக்கோங்க தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் ஏன் சாம்பார் ஃபுல் பண்ணிட்டா சந்தோஷம் சாப்பிடுங்க அப்புறம் வேணுமா சிவாயணம் வாங்கய்யா சாம்பார் அதில் போடுவா வெயிட் பிடிச்ச ஒன்றும் அந்த கை சரியாகலைங்கய்யா வலிக்குது அதனால தான் உங்களே பிடிங்க ஐயான்றது வலி எடுக்குது சிவாயணம் சிவாயணம் வாங்க சார் வாங்க தரேன் வாங்க பரவாயில்ல அவரும் தேசத்துக்காக உழைக்கிறவர் தானே கிட்ட வாங்க கிட்ட வாங்க சிவாயணம் பார்த்து பார்த்துங்க ஒன்லி சாமியாரங்களுக்கு தாம்மா போயிட்டாரு அவரு சரி ஓகே ஓகே போ சிவாயணம் போதுங்க வாங்க ஐயா கிட்ட வாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க 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 வாங்கிக்கோங்க சிவாயம் சிவாயம் கிட்ட வாங்க ஐயா Thank you.
அப்பளம் வாங்குங்க. சிவாயம் ஏ வந்துலாங்க. ஏ அப்படியே வந்துறீங்களா? இவர் பின்னாடி உங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. நீங்க எப்படி வரீங்க? சிவாயம் சிவாயம் அப்புறம் வணக்கம் சார். சரி டன். கையில் வாங்கிக்கோ. வாங்க வாங்கிக்கோங்க சார். இருக்கு இருக்கு வாங்க. அப்படி போனீங்க ஆம்புலன்ஸ்ல, அப்புறம் திரும்பி வரீங்க. யோசிச்சு போய் வந்தீங்களா? தட்டி இல்லையே, அதை யோசிச்சுக்கிறேன். நீங்க தான் வச்சிருப்பீங்களா? போதுங்களா? மறந்துட போதுங்க. வாங்கய்யா கிட்ட எடுத்துட்டு வாங்க. வேணுங்களா? சாமி வேணும். அதுக்கு மேல ஊத்தினா கீழே போவோம் சாமி, வேஸ்ட் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றது? பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா தான் கரெக்டா நம்ம கொடுக்க முடியும். இது இந்த தட்டுல அவ்வளவுதான் லிமிட். இருக்குங்க ஐயா. வாங்க ஐயா கிட்ட வாங்க. இப்பலாம் வாங்கலையா? சாம்பார் தான் இருக்கு, ரசம் இல்லைங்களா? இல்லைங்க.
கீழே போங்க சாமி, இந்த பிளேட்ல எங்க அவரு சார் தட்டுன்னு தட்டுன்னு கேட்டாரு. கொடுங்க, எடுத்துருவோம், கிட்ட எடுத்துருவோம். இல்லப்பா சாமி இறங்குதுதான்பா, சாமி இறங்குதுதான் ஐயா. வாங்க ஐயா, ஐயா உள்ள இருப்பாங்களா? அவங்களும் ஆளக்கணும் ஐயா. இன்னைக்கு தந்தையர் தினம், அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லா தந்தையரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்பளம் வேண்டாம், அப்பளம் வேண்டாமா? சரி, சிவாயணம். வரார அவரு. ஒன்லி சாமி இறங்குதுதான் ஐயா, இல்ல ஒன்லி சாம்பார் தான். இதிலே நான் அஞ்சு இடம் நிறுத்தினா நான் என்ன ஏன் பண்றது? எப்படி கொடுக்கறது எல்லா இடமும்? தந்தையர் தினம் ஐயா, தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லா தந்தையரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதான் உங்களுக்கு அன்னைக்கு போன் பண்ணீங்களா? ஆமா, கொஞ்சம் கால் வலி ஓவர் ஆயிடுச்சு. மழை வைக்க முடியல. சரி சார், மழை இல்லை. சரி வர, சரிங்க தாத்தா வர. கிட்ட வாங்க. ஆளுக்கு ஒரு அப்பளம் தான் ஐயா. வரும்போது வேணா தந்துட்டு போறேன், அப்பா எடுத்துக்காதீங்க. சிவாயம் பிளேட்ல தரவா? சிவாயம் வாங்கய்யா. ஓ அப்பளமா, சாரி சார். சிவாயணம் கிட்ட வாங்க.
சிவாயம் பிளாஸ்டிக் கவர்ல கொடுக்க மாட்டாங்கம்மா, அந்த பாக்ஸ்ல வேணா வாங்கிக்கோங்க. எங்க எந்த ஊரு? சரி வாங்கிக்கோங்க, வாங்க வாங்க. அது இயற்கை, மழை வரும், வெயில் வரும், பனி வரும், எல்லாம் வரும். இருக்குங்க தாத்தா, வாங்க தர. ஐயா, இன்னைக்கு தந்தையர் தினம், உலகத்துல இருக்க அனைத்து தந்தையர்களும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவாயனம் சம்பர் சரியா இருக்குங்க ஐயா. சார் சிவாயனம் வாங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு தந்தையர் தினம், உலகத்துல இருக்க அனைத்து தந்தையரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த வேலையை காலையில் தான் வந்தோம் ஐயா. அந்த வேலையை முடிச்சுட்டு தான் காலையில் வந்தோம் இமாச்சல். சிவாயனம் போதுங்க. வாங்கம்மா. அதுக்கு மேல ஊத்தினா கீழே போவோங்க ஐயா. சரியா இருக்கும், நீங்க சாப்பிட்டுட்டு வேணா வந்து வாங்கிக்கோங்க. வேஸ்டா கீழே போறது வேஸ்ட் தானே ஐயா. ஒன்லி சாமியா இருக்குதா? நீங்க சாமியாரா? கரகோம்தான் சாப்பிடுங்களா? வேற எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? காரக்குழம்புதான் சாப்பிடுங்களா? வேற எதுவும் சாப்பிட மாட்டீங்களா? அன்னதானு குடுக்கும் போது எது குடுக்கறாங்களோ, ஏன்னா வந்து கிரிவல பாதையில குடுக்கறாங்க, அதை வாங்கிக்கோங்க. சரி சரி சரி. ஏன்னா நிறைய பேர் இந்த ஸ்பெசிபிக்கா கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவாயின் ஏன் ரெண்டு வாங்கி என்ன பண்றாங்க? நம்ம கண்ணு முன்னாடியே தொற தொற தொறன்னு ஊத்தி போறாங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர், அதுக்கு பிறகு இங்க ஒரு 8-9 கிலோமீட்டர் இங்க கிரிவல பாதையில குடுக்குறோம். கீழே ஊத்தும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து செய்யறது, கீழே ஊத்துறதுக்காக நம்ம இங்க எடுத்துட்டு வந்தோம். அது ஊத்து ஊத்துனா நமக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. இந்த மாதிரி பிளேட்னா எக்ஸ்ட்ரா கூட ஊத்திடலாங்க ஐயா. அந்த பிளேட்ல அதுக்கு மேல ஊத்த முடியாது. இது சும்மா ஒரு பேப்பர் கணக்கு தான் இது. ஓ, அப்பளமா? ரெண்டு அப்பளம் இருக்கு, ரெண்டு அப்பளம் இருக்கு. சமி வருவோம். சமி, இது அந்த ஒயிட் டென்ட் அங்க கொடுத்துட்டு இருக்கேன். ஏன் சாமி? இந்த வருவோம் சாமி, அடுத்து அங்க தானே. ஏன் சாமி? சாதம் வேணுமா? சரி, எடுத்துட்டு வரேன் சாமி. ஆ, இருக்கு சாமி, சாதம் இருக்கு. ஆ, ஆமா ஆமா சாமி. ஆ, ஓகே, வாங்க, அடுத்து உங்க இடத்துக்கு தான் வரேன். போர்
ஒளி சாமியாரங்களுக்குதான்பா, சாமியாரங்களுக்கு மோரா சரியா இருக்கு சாமி. அந்த சாதத்துக்கு இன்னும் இவ்வளவு சாதத்துக்கு சாம்பார் கொடுக்கணும். ஸ்பெஷல் சாப்பிடுங்க, சாப்பிட்டு வந்து வேணும் பத்தல்லாம் வாங்கிக்கோங்க. வாங்க சாமி. கட் ஆகலையா? ஹலோ, திருப்பி கால் வந்துச்சா? சாமா எடுத்துங்க சாமி. தேவையான அளவு போட்டுக்கோங்க. சாதம் எவ்வளோ வேணும்? பாத்திரம் எடுத்துக்கோங்க ஐயா. பக்கத்தில் இருக்கிற சாம்பாருக்கு தனியாக தான் இருக்கீங்களா? சாம்பார் இருக்கா? சாம்பார் அவ்வளோதான் சாமி. இதில் ஊற்றிட்டா மோருக்கு சிலிண்டர் இருக்கு மேல. லைட்டா சாம்பார் மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. லைட்டா சூடு பண்ணிக்கோங்க. சாதம் எடுத்துக்கோங்க போதுமா? இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா கூட காலையில கூட யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சாமி. காலையில சும்மா தயிர் சாதம் மாதிரி தவறு கொடுங்க சாமி. ஒரு பாத்திரம் எடுத்துருவோம். தயிர் எடுத்துக்கிறீங்களா? சாமி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு தயிர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வாங்கிட்டு தயிர் தான் இருக்கு. சாம்பார் காலி. சாம்பார் ஒரு சாமி கொடுத்துட்டேன். மோர் ஊத்துட்டுங்களா? சமீ வாங்க. பார்த்துவாங்க பார்த்துவாங்க, பொறுமையா வாங்க. மழை பெய்யுது, ஈரமா இருக்குது. பிரேக் அடிச்சா கூட நிக்காது, சைன்னு வைக்கிட்டு வரும். ஏன்னா வண்டி எல்லாம் நெடுக்கு நிக்குது. மழை வர பெஞ்சிட்டே இருந்ததா? மோரு ஒரு 2 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சு ஊத்தி எடுத்துட்டு வந்தோம். அதனால புளிப்பு இருக்காது. ஃப்ரிட்ஜ் இருக்காண்ணா? முன்னாடி வச்சுக்கோங்க.
சும்மா கொஞ்சம் ஒரு வெங்காயம் போதும் தாத்தா அங்கதான் உட்காந்து அந்த பக்கம் வந்தது இல்ல அதான் திடீர்னு வண்டியில உங்க வண்டியில பார்த்த உடனே எங்க போயிட்டு போர் அடிக்குதுன்னாரு அவங்க வண்டி வந்து அவங்க ஆமா ஒரே இடத்துல இருந்தாலும் பாவம் இங்க அது அங்கேயாவது நிறைய பேர் வருவாங்க போவாங்க பேசுவாங்க அது வந்து கோலம் போலம்னாரு அப்புறம் வண்டி கேட்டேன் அவங்களுக்கு போயிட்டாரு அவரு அந்த டிரைவரு அதனால வந்து அவங்க வண்டி இருக்குங்க அப்படின்னாங்க சைக்கிள் சொன்னீங்களா எத்தனை வந்து அங்க விடுங்களா சார் ரெடி பண்ணி தர சொல்றேன் அவர்கிட்ட கூட சொல்றேன் விடுங்க அவர் ரெடி பண்ணி நான் தர சொல்றேன் சைக்கிள் வந்தா பிரச்சனை இல்லை சாமி அவர்